அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல தினமும் ஓர் உபதேசம் எனது தாயார் ஒரு நேர்ச்சை செய்திருந்த நிலையில் அதை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டார் என்று ஒருவர் அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறியதற்கு அவர் சார்பில் அதை நீ நிறைவேற்று என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன் நூல் புகாரி ஹதீஸ் என் இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மரணித்து விட்டவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி வழிகாட்டக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அவர்கள் இணை வைக்காத நிலையில் மரணித்திருந்தால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் அவர்கள் விட்டுவிட்டு சென்ற கடன்கள் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் நிரந்தரமான தர்மம் மற்றும் சாதாரணமான தர்மங்களின் மூலமாக அவர்களுக்கு நன்மைகளை எத்திவைத்தல் ஆகிய காரியங்களை செய்யும்படி நமக்கு வழிகாட்டுகிறது இவற்றுள் அவர்களுடைய கடன்கள் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் என்பது அவர்களுடைய வாரிசுகளின் மீது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சக்தி இல்லாத நிலையில் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அரசாங்கத்துடைய உதவியை கொண்டு கடன்களை நிறைவேற்றுவது சம்பந்தமாகவும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது இவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டிய கடன்களுள் நேர்ச்சையும் அடங்கும் என்பதை விளக்கும் விதமாகத்தான் அவர் சார்பாக அந்த நேர்ச்சையை நீ நிறைவேற்று என்று மரணித்துவிட்ட அந்த தாயுடைய மகனுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடமையான வணக்கங்கள் கடன்கள் இவற்றை போன்றே நேர்ச்சையும் வாரிசுகளால் நிறைவேற்றப்பட வேண்டும் இது மரணித்தவர்களுடைய பொறுப்பை குறைத்துவிடும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாபுல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகா